சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எங்கள் சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. திருப்பி வந்து என்ஒய்கே நீ ஆரடா கோமாளின்ற அதே பேரில் வந்து இன்னொரு சேனல் யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 190K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, இது இப்போ 0 சப்ஸ்கிரைபர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் உங்கள் விடுமுறை நாட்களை இயற்கை சூழலில் கழிக்க வேண்டுமா? எக்கோ ஆர்கானிக் ஸ்டேஸ் கோவை தண்டாமுத்தூர் குன்னூர் ஊட்டி கோத்தகிரி என தமிழகம் எங்கும் 30 இடங்களில். அண்ணா, நாங்கள் வந்து இந்த மாதிரி சில்ஃபா என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கோம். இந்த கம்பெனி புதுசாக ஆரம்பித்ததுனால உங்கள் பேர் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா குழுக்கள் முறையில் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதில் உங்கள் பேர் மட்டும் வந்துருச்சுங்கன்னு வைங்க, அவ்வளோதான், நீங்கள் மலேசியா போக போகிறீங்க. உங்கள் பேர் உங்கள் இது மட்டும் சொல்லுங்க. ஜெகநாதன், சூப்பர் பேராக இருக்கே, மலேசியாக்கே உள்ள பேர். இது திருமணம் ஆகிடுச்சானே, வாய்ஸ் பேர் சொல்லுங்கள், அட்ரஸ் சொல்லுங்கள். ஒரு கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னு நீங்கள் குழுக்கள் முறையில் மலேசியா போறீங்க. கிளி 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 கை நாட்டு ஒன்று வச்சு விட்ருவோம். என்ன அப்புறம் நாளைக்கு உங்கள் கூப்பிட வாங்கிட்டு எவனாவது ஒருத்தன் போயிட்டான்னு வைங்க. ஆ, 6 லட்சரூபா வேணா, 3 லட்சரூபா போட்டு விடு ப்ரோ. காசு எப்போ தரீங்க? என்ன காசு கையெழுத்து போட்டிங்கல்ல, என்கிட்ட நீங்கள் 3 லட்சரூபா காசு வாங்கிருக்கீங்க. 1 மாதம் ஆகுது, வட்டியும் கட்டல, அசல் பற்றி நீங்கள் வாயை திறகலை. 3 லட்சரூபா காசை கொடுத்து நவுரு. ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை போயா. என்னது, கடை வாங்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்குதா? அப்படியா? நான் யார் தெரியுதா? யார் சொல்லுங்க, யாருன்னு? நான் ஒரு ஜமீன் பரம்பரையில் இருந்தது. ஜமீன் பரம்பரை? ஆமாம். நீங்கள்? ஆமாம். ஆ, நான் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆகிட்டேன். இப்ப உங்க பேர் மட்டும் கொடுங்க. சீனி சக்கரை அம்மாள், குழந்தை பேரு வெள்ளம். குழந்தை அந்த மாதிரி தான் பறக்க போகுது. பிறந்தா வச்சுருங்க வெள்ளோன்னு, இல்லை சக்கரை கட்டின்னு வச்சுக்கோங்க. அட்ரஸ் அண்ணா, அட்ரஸ் அண்ணன்ட்டு ஒரு சைன் மட்டும் வாங்கிக்கோ. வைங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறண்ணா எப்போ தர? எப்போ தர? 6 லட்சரூபா கடை வாங்கினீங்க, எப்போ தர? 6 லட்சரூபா எழுதிருக்கேப்பா. ராம் நிச்சாந்த் என்றவர்களிடம் 6 லட்சரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். இந்த டேட் தெரியவே தெரியாது. 6 மாதத்துக்கு முன்னாடி நீ எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்க, 6 லட்சரூபாவை நீங்கள் கொடுக்கலண்ணா, வண்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளவும்னு போட்டு சீனின்னு சக்கரை போட்டு இந்த தினாது கை நாட்டும் வச்சிருக்கீங்க. ஏ, வண்டியெல்லாம் கம்பு சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சுச்சமம் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்போ இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டுமா, பொடி பட ஒன்னு ஒரு கட்டுபோ. சைனா வாங்கினா கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்கே தானே. என்னண்ணே வாங்கியாச்சா? வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க, அது என்னன்னு நான் ஒரு மனுஷன் இருக்கல, என்ன மறந்துடுறதா? வா, கிளம்பலாம், வா பா, காரே ராடி. ஏய், ராமையா ஓசாவையா, ராமையா ஓசாவையா, மேலே தேரே துச்சுக்கு தையா, மேலே தேரே துச்சுக்கு தையா. சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. ஓமார்க்கரு சீக்கிரம், அவருக்கு வந்து இப்பதான் அடி வாங்கியிருக்கோம். துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். கூப்பன வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க சிங்கப்பூர் மலேசியா போய் ஜாலியா சுத்தலாம். உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க. வயசுனா கல்யாணம் ஆயிடுச்சான? சொந்த வீடானா? என்ன ஒரு சைன் மட்டும். 6 லட்சரூபா எப்ப தர? 6 லட்சரூபா கூப்பன் தர. நீங்க கூப்பன் எப்ப வரும்? கூப்பன் எப்ப வரும்? என்கிட்ட நீங்கள் 6 லட்சரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு தான் எழுதி கையெழுத்து போட்டிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா என் வீடை ஜப்தி பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒன்றே 6 லட்சரூபா காசை கொடுங்க, இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணிப்பேன். கூப்பனை பண்ணுவேன். கூப்பனை கொடுங்க, நாங்கள் உங்களை ஏமாற்றணும். 6 லட்சரூபா காசை கொடுங்க. கூப்பனை எப்போ தருவீங்க? நான் இன்னொரு கூப்பன் போடலான் இருக்கேன், என் ஒய்ஃப் பேரில். உங்க பேர் மயன்? 47 அகிலா. உங்க பேர்? நீ என்கிட்ட கடன் வாங்கியிருக்க, நீ என்கிட்ட கடனை கட்டல,
புரியுதா? இப்ப உங்க இல்ல ஃபோன் மட்டும்தான். யார் நம்பர் இது? சரி ஓகே, ஃபோன் அங்கே வைக்காதீங்க, வைப்ரேட் ஆனால் ஒரு மாதிரி ஆகும். கிளம்பு. எது சுகம் சுகம் அது வேண்டும். அண்ணா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் எங்கண்ணா படையப்ப மாதிரி வேகமாக பேக போட்டு போயிட்டு இருக்கீங்க. இங்கே வாங்கண்ணே, இந்த சைடு நிற்க கூடாது, தலையில் தேங்காய் விழுவும். தேங்காய் மரமே இல்லையா அது? இப்போ இந்த ஹிப்ஹாப் தமிழ் ஆதினு ஒருத்தருக்காருல்ல, கோயம்புத்தூர்க்கார ஒருத்தர், அவரெல்லாம் வந்து எங்கள்கிட்டேருந்து ஹனிமூன் ட்ரிப் வாங்கி தான் எங்கள் மொரிஷியஸ் போனார். அவர் கூட சொன்னார், நீங்கள் உங்கள் உங்கள் தெய்வால தான் நான் இதே போயிட்டு வந்தேன், ரொம்ப நன்றிங்கன்னாரு. திருமணம் ஆயிடுச்சு. ஏமாத்த முடியல, நீ கடங்காரன் ஆயிடுவே, நாங்க சம்பாரிச்சிருவோம். வேற கடங்காரன். அப்புறம் எப்ப காசு தரீங்க? ஜோசப் என்கிறவர் ராமநிச்சந்திரன்ட்ட 3 லட்சரூபா கடன் வாங்கியிருக்காப்புல. அவனே ஒரு பிச்சைக்கார போய் அவன்கிட்டயே கடன் வாங்கியிருக்காப்புல. வாங்கினதுக்கு அத்தாச்சியை கையெழுத்து போட்டு கை நாட்டும் வச்சுருக்காப்புல. காசை எப்போ தரீங்க? காசு எப்போ தரீங்க? நாங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகலான்னு இருக்கோம். ஏதோ ஏமாத்துறீங்க, போர்ச்சரி பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க? யார் நாங்களா? ஏங்க 3 லட்சரூபா வாங்கன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்களேங்க? இது வந்து நான் சில்பா கம்பெனிக்கு அனுப்பணும் போகிறது. சில்பான ஒரு கம்பெனியே கிடையாது. ஆனால் சில்பான ஒரு கம்பெனி வைப்பானா? நான் கம்பெனி பேர் சில்பான எவ்வளோ வைப்பானான்றேன். ஏற்கனவே இப்போ தலைக்கு மேலே பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லுங்கள். ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் பக்கம் கடன் வேறு இருக்குது. 17 லட்சரூபாய்க்கு கடனா? ரெண்டு பேர் என்ன ஜாம் பேர் கையெழுத்து வாங்கி லோன் வாங்கி கட்டாமல் போயிட்டானுங்க. நான் கட்டிட்டு இருக்கிறேன். யார் உங்கள் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு ரெண்டு பேர் போய் ஜாமீன் போட்டிங்களா? ஆமாம், 7 மாதமாக கட்டிட்டு இருக்கிறேன் நான். இன்னும் கட்டிட்டு இருக்கிறேன் நான். அது இல்லாமல் வேறு குழந்தைகள்லாம் அடுத்தது ஸ்கூல்ஸு இதுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட வேண்டியது. பணத்துக்காக நானே இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அலை போகிற இடத்துல தான் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் வேறு 3 லட்சம்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? நான் போய் கொள்ளையே அடிச்சுட்டு வரேன். நான் கொள்ளை என்ன இப்போ மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ நான் கடன் இருக்கு? மொத்தம் சேர்த்துனா ஏற்கனவே 15 லட்சம் பக்கம் கடன் இருக்குது. இதில் நம்பி நம்பி இப்படி தான் ரெண்டு பேர் நல்லா பண்ணுவாங்க, தொழில் பண்ணுவாங்கன்னு வாங்கி கொடுத்தேன். அப்படி தான் கடைசியில் பார்த்தா அவனுக்கு பாட்டு விட்டுட்டு போயிட்டானு. கடைசியில் கடைக்கார ஃபைனான்ஸ்கார் என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டேன். சரி, நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களேங்கிறது வேண்டி இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கட்டிகிட்டு இருக்கிறேன். என்னண்ணா இவ்வளோ அப்பாவியாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே. என்னண்ணே நீ? நான் ஏதோ கொஞ்சம் எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் முயற்சி பண்ணேன். எங்கள் 3 லட்சரூபா நீ தர வேணாம், அதை நானே எப்படியாவது கம்பெனிக்கு அடைச்சிக்கிறேன். போவா? ம், நீ ஒன்றும் வருத்தப்பட்டுக்காதண்ணே. நம்புற மாதிரி ஃப்ரெண்டும் கூட பழகு. இந்த மாதிரி ரோட்டில் எவனாவது கூப்பிடுவாங்க எங்களை மாதிரி, யார்ட்டையும் இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. எவன் எது கையெழுத்து கேட்டாலும் போட்டு தராதிங்க. பண்ணுறோம். ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் கடன் வாங்கக்கூடாது, கடனும் கொடுக்க